வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு நிச்சயமாக வெற்றியை தரும் வெற்றி என்பது சில நேரத்தில் நமக்கு கடினமாகத்தான் தெரியும் எப்படி என்று சொன்னால் ஊரில் பெரியவர்கள் இப்படி நடந்து கொள் அப்படி நடக்காதே இப்படி நடந்தால் வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் நமக்கு கசப்பாகத்தான் இருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்களே என்று நினைப்பார்கள் ஒன்றை மட்டும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் ஒரு குறிக்கோளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அடைவதற்காக நாம் செயல்பட்ட விதம் அந்த கஷ்டம் எளிதாக போய்விடும் வெற்றி நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் பட்ட கஷ்டம் பெரிதாக தெரியாது இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் குறிக்கோள் வெற்றியாக இருக்க வேண்டும் இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு தாமரை குளம் இருந்தது ஏராளமான தாமர பூக்கள் அங்கே பறித்து மக்கள் அதை வீணாக்கி கொண்டிருந்தார்கள் ஒரு பெரியவர் தினமும் சொல்லுவார் பூக்களை வீணாக்காதீர்கள் அதை பயனுள்ளதாக மாற்றுங்கள் என்று சொன்னாலும் அங்கே இருக்கின்ற எவருமே கேட்பதில்லை சிறுவர்களோ பெரியவருக்கு தெரியாமல் அந்த பூக்களை பறித்து அவரிடம் உண்டு காட்டி அவரிடம் ஏளனமாக பேசிவிட்டு செல்லுகின்ற காட்சியினை பெரியவர் பொருட்படுத்துவதில்லை தினமும் சொல்லுவார்கள் பூக்களை வீணடிக்காதீர்கள் என்று சொல்லி ஒரு நாள் வெளியூரிலே இருந்து ஒரு இளைஞன் வந்தான் பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தான் என்னவென்று இந்த பெரியவர் கேட்டார் அதற்குச் சொன்னான் எனக்கு வேலை இல்லை எனவே நான் மிகவும் சோருடையவனாக இருக்கிறேன் நீங்கள் எனக்கு ஒரு வழிமுறை காட்டுங்கள் என்று பெரியவரிடம் பேசினான் பெரியவர் சொன்னார் இந்த குளத்திலே ஏராளமான தாமரை பூக்கள் பூத்து குலுங்குகின்றன நீ சற்று அதிகாலையிலே எழுந்து வந்து இந்த பூக்களை பறித்து பக்கத்திலே இருக்கின்ற சந்தைக்கு கொண்டு விற்றால் பணம் கிடைக்கும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் என்று சொன்னார் அந்த இளைஞனுக்கு அந்த போதனை மிகவும் பிடித்திருந்தது அதிகாலை எழுந்தான் பூக்களை பறித்தான் பக்கத்து சந்தையிலே கொண்டு தினமும் விற்று கொண்டு பணத்தை சம்பாதித்தான் கொஞ்ச நாளிலேயே அவன் அங்கே ஒரு பூ விற்கும் கடையையும் அங்கே போட்டு விட்டான் சொந்தமாக அந்த ஊரிலேயே ஒரு வீடும் கட்டிவிட்டான் ஊர் மக்களுக்கெல்லாம் ஆச்சரியமும் பொறாமையும் இருந்தது எங்கோ இருந்து வந்தான் இவன் வெளியூருக்காரன் உள்ளூரிலே வந்து இந்த பூக்களை பறித்து விற்க ஆரம்பித்தவன் இன்று பூக்கடை போட்டு வீடும் கட்டிவிட்டானே என்று பொறாமைப்பட்டார்கள் அப்பொழுதுதான் அந்த பெரியவர் சொன்னார் இதே அந்த போதனையை நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த பூக்களை வீண வீணடிக்காதீர்கள் பயனுள்ளதாக மாற்றுங்கள் என்று சொன்னேன் நீங்கள் கேட்கவில்லை ஆனால் வறுமையிலும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்த அந்த இளைஞன் நான் சொன்ன கருத்தை ஏற்று இன்று வசதி படைத்தவனாக மாறிவிட்டான் இன்றும் ஒன்றும் கெட்டு போகவில்லை நீங்களும் அந்த பூக்களை பறித்து சந்தைக்கு கொண்டு சென்று விட்டால் நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம் என்று பெரியவர் பெரியவர்களுக்கு அந்த போதனையை சொன்னார் இதிலே இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மருந்து குடிப்பது என்பது நமது உடம்பில் இருக்கின்ற நோயை அகற்றுவதற்காகத்தான் நோய் அகன்று விட்டால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் இன்பமாக இருக்கும் அப்படித்தான் அந்த பெரியவரும் உங்களுக்கு போதனையை சொன்னார் அந்த அட்வைஸை நீங்கள் எடுத்திருந்தால் வாழ்க்கையில் வெற்றியாளராக மாற முடியும் எனவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் யார் எதை சொன்னாலும் அதில் என்ன இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்து நாம் செயல்பட்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் நாம் ஏன் கேட்க வேண்டும் அவர் என்ன பெரிய அறிவாளியா எனக்கு தெரியாதா என்றெல்லாம் நாம் சிந்திக்காமல் அதிலே என்ன இருக்கிறது அவர் சொல்லுகின்ற கருத்தில் நமக்கு நன்மை கிடைக்குமா என்று சீர்தூக்கி பார்த்தால் நிச்சயமாக வெற்றி நமக்கு கிடைக்கும் எனவே வெற்றி என்பது ஒவ்வொரு நிலையிலும் நாமாக எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல ஒரு கொள்கை கிடைத்துவிட்டால் அதை அடைவதற்குரிய வழிமுறைகளை நாம் சிந்தித்து பார்த்தால் அந்த செயல்பாடும் அந்த வேகமும் ஒருமுனைப்படுத்துகின்ற நேரத்தில் நாம் வெற்றி வீரனாக மாறலாம் எந்த ஒரு சரித்திரத்தை எடுத்தாலும் ஒருமுனைப்படுத்தி வாழ்க்கையை வழிநடத்தி சென்றவன்தான் வெற்றியாளனாக மாறியிருக்கிறான் எனவே வெற்றி படிக்கட்டு என்பது உங்களை நிச்சயமாக ஒரு வெற்றியாளனாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் வசந்தகுமார் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றேன் வசந்த் டிவியின் மூலம் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் வியாபார பெருமக்களும் அரசியல் பணியாற்றுகின்ற தொழிலாளர்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் வெற்றி வீரராக மாறுங்கள் வெற்றி படிக்கட்டில் ஏறு நில்லுங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்